வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். காரணம், இது 50வது ஒரு பொன்விழா நிகழ்ச்சியாக தொடர்ந்து நிகழ்த்துவதற்கு இவர்கள் எத்தனை அரும்பாடுபட்டிருப்பார்கள் என்பதை ஒரு திரும்பி பார்க்கிற பார்வையில் எங்களுக்கு தெரிய வருகிற செய்தி அதுதான். காரணம், ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுற இடங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் 50வது பொன்விழா நிகழ்ச்சியை தொடங்குவதற்குரிய அற்புதத்தை அவர்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து அந்த பெருமையை சேர்த்து கொடுத்த பெருமை சுவஞர்களாகிய உங்களுக்குத்தான் சாரும் என்று உங்கள் அத்தனை பேரையும் நாங்கள் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். அதுலேயும் பெரியவர்கள்லாம் வந்திருக்கீங்க, அன்பு தாய்மார்கள் வந்திருக்கீங்க, இளைஞர்கள் வந்திருக்கீங்க, கல்வித்துறை சார்பாகவும் பல மகாலட்சுமி, விஜய், அரவிந்த், ரச்சனா முதலானவருடைய திறமைகளுக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்குகிற ஒரு பரிசளிப்பு விழாவும் இந்த இணைய மேடையிலே ஒரு 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 ஊக்கத்தின் அடிப்படையில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்வையும் நாங்கள் நெஞ்சார பாராட்டுகிறோம். இல்லறம் இணைப்பது 21லா 61லா 21லே என்று பேராசிரியர் வேதநாயகி அவர்களும் வழக்கறிஞர் ஜான்சி சுர்ஜித் அவர்களும் இங்கே வாதாட வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி 61லே கவிஞர் நீலம் மதுமையன், முனைவர் எஸ்பி பாஸ்கர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சி ஊடகங்களிலே பல இடங்களில் பார்த்திருக்கலாம். மெகா தொலைக்காட்சி, வசந்த் தொலைக்காட்சி, பொதிகை தொலைக்காட்சி முதலான பல்வேறு ஊடகங்களிலே ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரியவர்கள். குறிப்பாக ஆர் வேதநாயகி அவர்கள் திருத்தணிக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய பெருமைக்குரியவர். அவங்க ஒரு கல்லூரி பிரின்ஸிபால். அவங்க சன் டிவியில் ராத்திரி 10 மணிக்கு வரும் பாருங்க, இந்த காமெடி ஜங்ஷன், அதில் பல வாரங்கள் தொடர்ந்து வந்து ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட ஒரு மகத்தான பேச்சாளர். ரொம்ப அற்புதமான பிள்ளை, மறு மனிதநேயம் நிறைந்திருக்கக்கூடிய பிள்ளை. திருத்தணியிலேருந்து இங்கே வந்து கரங்க கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வழக்கறிஞர் ஜான்சி சுர்ஜித் அவர்கள் ஒரு வழக்கறிஞர். வழக்கறிஞரே வந்து இங்கே வாதாட வந்திருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. ஒருவேளை தீர்ப்புக்கு பிறகு கேஸ் போட்டுருவாங்களோன்னு பயமும் இருக்குது எனக்கு. ஆனால் ரொம்ப ஒரு பழகுவதற்கு ஒரு மனிதநேயத்தின் அடையாளம் எங்களுடைய ஜான்சி சகோதரி. ஒரு கிறிஸ்மஸுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம், ஒரு பொங்கலுக்கு, தீபாவளிக்கெல்லாம் முதல் ஃபோனு எனக்கு அந்த பிள்ளை தான் பண்ணும். அப்படி ஒரு பாசம், நட்பு, இதை மதிக்கின்ற ஒரு அழகான சகோதரி. அவர்களே அந்த இடத்துல ரெண்டு பேரும் 21ல தாங்க மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. நீலம் மதுமையன் பல ஆண்டுகளாக மொழி ஆசிரியராக, தமிழ் ஆசிரியராக பணியாற்றி ஏறத்தாழ 36 நூல்களினுடைய ஆசிரியராக, பெரிய எழுத்தாளர் அவர், 36 நூல்களை எழுதியிருக்கிறார். அதில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றிய ஆய்வுகளே நிறைய நூல்கள். அற்புதமான எழுத்தாளர், நிறைய இசை பாடலெல்லாம் பாடி எழுதியிருக்கிறார். ஆனால் பாடுவார்னு தெரியாது எனக்கு. பாடல்களெல்லாம் ஏற்றி இருக்கிறார், மற்றவங்களை பாட வச்சிருக்கிறான்னு வச்சிங்களேன். ரொம்ப அற்புதமான சிந்தனையாளர், எப்பயும் ஏதாவது ஒருத்தருத்தன்னு ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு உலக நாடுகளெல்லாம் போய் பயணம் பண்ணியிருக்கிறார். ஏன்னா ஒரு புத்தகம் எழுதுறது லேசான விஷயம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வகுப்பறை, ஒரு புத்தகம், ஒரு ஆசிரியர், ஒரு எழுதுகோல், இந்த நான்கும் சரியாக அமைந்து விட்டால் ஒரு பிரபஞ்சத்தையே மாற்றுகிற சக்தியும் வல்லமையும் பெற்றுவிடலாம். அதில் இவர் புத்தகத்துக்கு ஒரே ஒரு அற்புதமானவர். எங்கள் தாம்பரத்தில் ஒருத்தர் புத்தகம் எழுதினார், அவருக்கு அந்த புத்தகத்தை பாராட்டி 1 லட்சம் ரூபா பரிசு கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணார், அந்த கூட்டத்தை மத்தியில் தன் மனைவியை அழைச்சிட்டு வந்தார். அந்த அம்மாவை கூப்பிட்டு, இந்த பரிசு உனக்கு தான் தகுன்னு அந்த 1 லட்சத்தை எல்லோரும் முன்னாடியும் கொடுத்து பாராட்டினார். அந்த அம்மா வீட்டுக்கு போய் லெஃப்ட் ரைட் விட்டுது. புஸ்தகத்து பேர் கூட எனக்கு தெரியாது, ஏன் திடீர்னு கொடுத்த, யாராவது கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு தான் அது பொருந்தும்ன்றது என் மனசாட்சி இடம் கொடுத்தது, அதனால தான் நான் கொடுத்தேன்னு. என்ன நான் பண்ணிட்டேன், என்ன நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனில்ல 1 மாதம், அப்போ எழுதுந்தது. ஆனால் இவர் 36 புஸ்தகம் எழுதுகிறார்னா இவர் எப்படி எழுதினார்னு எனக்கு தெரியல. இல்லை ஒருவேளை அந்த அம்மா ஆலோசனையில் எழுதினாரா, அனுப்பி வச்சுட்டு எழுதினாரா, அதுவும் தெரியாது. ஏன்னா எங்கள் நண்பர் தான் ஒருத்தர் சொல்லுவார்,
ஒரு நல்ல மனைவி அமையணும்னா அது இறைவனுடைய வரமாக இருக்கணும், இல்லைன்னா ஊருக்கு போன அந்த அம்மா வராமல் இருக்கணும்னுவார். அந்த மாதிரி ஒரு ஒரு டைலாக்ல சொல்லுவார்னு வச்சிங்களா, அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான கவிஞர் நீலமதுமேன் அவர்கள். அதே மாதிரி முனைவர் எஸ்பி பாஸ்கர் அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இசை பாட்டு மன்றம்லாம் நடத்தக்கூடியவர், அவரே ஒரு நடுவராக இருந்து நடத்தக்கூடிய சிறப்புக்குரியவர். அவரை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட்டுக்கோட்டை பாஸ்கர் என்றாலே ஒரு தனி மரியாதையும் சிறப்பும் தமிழகத்தில் உண்டு. அவர்களும் ஐயா அவர்களும் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. அவரை நான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த மகிழ்வோர் மன்றம் எனக்கு தந்திருக்கிறது. பொதுவாக இந்த நமக்கு இந்த உங்கள் சுவஞர்களுக்கு நான் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முந்தைய நான் இங்கே வந்திருக்கேன், தனி உரையாற்றுவதற்காக வந்திருக்கிறேன். உங்களை பற்றி எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு தமிழ்நாட்டில் உலகத்தில் நாம் போய் வந்த நாடுகளில் ஒரு நல்ல சுவஞர்கள் இருக்கிற ஒரு பகுதி கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றத்தை சார்ந்த பெருமக்கள். வாயில் வார்த்தை இருக்கிற போதே வரவேற்பு கொடுக்கிறவர்கள் நீங்கள். என்ன சொல்ல போகிறாருன்றது தெரிஞ்சுக்கிட்டே அதை சிரித்து மகிழ்ந்து, அதுதாங்க ஒரு பேச்சாளனுக்கு வெற்றி. நான் ஒரு நகைச்சுவை இல்லைனா நீங்கள் கம்முன்னு ஆசையாமல் உட்காந்துருந்தீங்க வச்சுங்க, எனக்கு அடுத்தது வரவே வராது. நான் என்ன எழுதி வச்ச சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஏதாவது உள்வாங்கினீங்கன்னா எனக்கு அடுத்தது உதயமாகும், இல்லைன்னா வராது அது. ஏன்னா நாங்கள் பல இடங்களில் படப்பாடுபட்டுருக்குறோம். ஏன்னா ஹியூமர் சொல்லும்போதே ஒரு பையன் ஒரு கல்லூரியில் போய் அரை மணி நேரம் சிரிக்க சிரிக்க பேசுவார், நான் பேசிட்டு இறங்குறேன் எப்போ பேச போகிறீங்கன்னு கேட்டான். அப்போ தான் பேசிகிட்டே இறங்குறேன். ஆமாம், அவன் எதை ரசிக்கிறான் எதை போகிறான் ஒன்றும் தெரியல. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் ஒரு ஹியூமர் கேட்டு எல்லாரும் சிரிப்பாங்க. அவர் எதையோ நினச்சின்னு இருந்தவர் திடீர்னு என்ன சொன்னார், என்ன சொன்னார், என்ன சிரிக்கிறீங்க எல்லாரும்னுவார். அப்போ அந்த கவன சிதைவு வந்தால் அதை கவனிக்க முடியாது. சிரிப்புக்கு அழகு உடனே சிரிச்சிடணும், சிந்தனைக்கு அழகு உடனே கைத்தட்டிடணும், அதுதான் சிறப்பு. சிந்தனைக்கு மரியாதையே கைத்தட்டுறது தான். இப்போ ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன், எங்கள் நிகழ்ச்சி வெற்றி பெறுவதே உங்கள் கையில் தாங்குது. எங்கள் நிகழ்ச்சி வெற்றி பெறுவதே உங்கள் கையில் தான் இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் கையில் தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் கை தட்டினா தான். ஏன்னா இப்போ நாங்கள் வீட்டில் போகிறோம், இப்போ நீல மதுமை இருக்கிறாரு, அவரும் பல ஆண்டுகளாக குடும்பம் பண்ணுறாரு, வீட்டுக்கு போய் ஒரு நல்ல சிந்தனையான செய்தி சொல்கிறார், அந்தம்மா கை தட்டும் இல்லை? இவரை தட்டாமல் இருந்தால் சரி, எப்போ பார்த்தாலும் மேடையில் பேசுகிற மாதிரி இங்கேயும் வந்து பேசுகிறேன்னு சொல்லாமல் இருந்தாலே பெரிய சுகம் அது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருங்க, கலகலப்பாக இருங்க. அதில் உங்களை மகிழ்ச்சி படுத்துவதனால் மாதா மாதம் ஒரு முறை நீங்கள் மகிழ்ச்சியை பெறுவதனால் இதில் என்னென்ன, இந்த நிறுவனர் தலைவராக நம்ம டாக்டர் ஐயா இருக்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஏன்னா நோயாளிங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சிரித்து சிரித்து இப்போ நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சோம்னா நோயே வராதே. இல்லை, நோயை வருவதற்கு வாய்ப்பே இல்லை சார். உண்மையிலே ஒரு இரத்த ஓட்டமே அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த சிரித்து மகிழ்வதுக்கு தான் இருக்குது. அதனால தான் நாவுக்கரசர் கூட பாடினார், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும்னார். இன்னைக்கு சிவராத்திரின்றதுனால சொல்கிறேன், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும், பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும், இனித்த நடையும் எடுத்த பொற்பாதமும் காணப்பற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்னார் நாவுக்கரசர் இல்லையா. அப்போது இறைவனுடைய அம்பலத்தாடு மெம்பெருமானுடைய முக அழகுக்கு கூட காரணம் அவர் புன்னகையோடு காட்சி அளிப்பதுதான்னு நாவுக்கரசர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறார்னா, அதனால தான் தொல்காபித்தர் சொன்ன நகைய அழுகை இளைவரன் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பாலிட்டே மெய்ப்பாடு என்பனும் முதல்ல நகை தான் வச்சான். எனக்கு மட்டும் சிரிக்க தெரியவில்லை என்றால் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேனர் அண்ணல் காந்தியடிகள் சத்திய சோதனையில் எழுதியிருக்கிறார். சிரிப்பு என்பதுதான் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம், மனிதனுக்கிற மிகப்பெரிய சொத்தே அதுதான். நாம் அதையே விட்டுட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டுங்கிறோம். கேமராமேனுக்கு தெரியும், அவர் தான் சொல்லுவார். அன்னைக்கு கூட சொல்கிறார், ஐயா சிரிக்கிற மாதிரி இருங்க ஐயா, நான் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துடுறேன். அவனும் நான் ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டான், எம்மா நேரம் தான் சிரிக்கிற மாதிரி இருக்கிறது, சீக்கிரம் எடியான்றான். ஏன்னா சிரிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது, அதில் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், சாதாரணமான விஷயம் இல்லை. நான்லாம் 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணியிலிருந்தோம், இவங்களும் பல ஆண்டுகள் 35 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தவர். அதனால் எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு அனுபவங்கள் தாங்க வாழ்க்கையிலே. அத்திவரதரை யாராவது பார்த்தீங்களாங்க? இந்த பகுதியிலேருந்து யாரும் போய் பார்க்கலையா? காஞ்சிபுரம்மா, காஞ்சிபுரம் போய் அத்தி பார்த்தீங்கள, பார்த்தவங்களை பார்த்தாலே போதும். இல்லை இல்லை, உண்மை சொல்கிறேன் நான். இதில் லேசுப்பட்ட சாதாரணமாக போய் பார்த்துட்டாங்களா அவங்க? அவங்களுக்கு தனியாக போய் கேட்டு பாருங்கள், ஒரு கதை கதையாக சொல்லுவாங்க. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கஷ்டம். நானும் ஆசைப்பட்டு ஒரு நாள் கியூவில் போய் நின்றுட்டேன். நின்றுட்டு பார்த்தா ஒருத்தர் தெரிஞ்சவரை வந்து கூட்டு போனார், சார் வாங்க சார், உங்களுக்கு தெரியாது இதை பற்றி, நான் தனியாக அதெல்லாம் வேணாயா, கடவுளுக்கு கூடமா குறுக்கு வழி எனக்கு வேண்டாம் போ அப்படின்னு போய் நின்றுட்டேன். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா எங்கேருந்து தான் அந்த கூட்டம் வந்ததுன்னு தெரியலைங்க.
திரும்பி பார்க்குறேன், போயிடலாமான்னு முடிவு பண்ணி பார்த்தா டிராஃபிக் ஜாமில் நடுவில் மாட்டின கார் ரிவேர்ஸ் எடுக்க முடியாது, தவிக்கிறான் பாரு, அந்த மாதிரி நிற்கிறேன் நான். ஏன்னா முன்னாடியே போயிடலாம் போலகுது. தைரியத்தை வர வச்சுக்கணும். அந்த கூட்ட நெரிசலில் அங்கேயும் எங்கேயும் தள்ளி ஒரு 90 வயசு பாட்டியை முன்னாடி வந்து நின்றுது, அது பேலன்ஸாக நிற்குது, என்னால் நிற்க முடியல. அது அந்த காலத்து சாப்பாடு, அதெல்லாம் அந்த சிறுதானியங்களை நிறையா சாப்பிட்ருக்கும் போலகுது, அது நல்லா ஸ்டெடியாக நிற்குது, நான் நிற்க முடியல. கால் மாறி ஆடிய படலம் நம்ம திருவிழா இடல, அது மாதிரி இடது காலில் கொஞ்சம் நேரம், வலது காலில் கொஞ்சம் நேரம் பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி நான் பாட்டி தெம்புலேயே பின்னாடி போகிறேன். அந்த பாட்டி வேகமாக நடந்து கிட்ட போய் அத்திவரதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிச்சு, தெரியுமா உங்களுக்கு? அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அத்திவரதா, அடுத்த முறையை நான் ஒன்று சேவிக்கணும் சார். நான் மிரண்டு போனேன், இப்பவே 90, ஒரு 40 சேருங்க. அவர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெளியில் வருவார், அது வரைக்கும் தண்ணிக்குள்ளே தான் இருப்பார். அப்போ 90 பாருங்க, 130 வருஷம் வாழ்வன் நம்புது பார்த்தீங்களா? இதான் சார் வாழ்க்கையே. நம்பிக்கை தான் மனிதனுக்கு வாழ்க்கையே, நம்பிக்கை தான் வாழ்க்கையே. அந்த நம்பிக்கை நல்லதோ நல்ல விஷயமா வரணும். ஒவ்வொரு மனிதனையும் தீர்மானிப்பது அவர் அவருடைய மனம்தான் இல்லையா? எல்லாரையும் அவரவரை தீர்மானிப்பது அவரவருக்குடைய மனம்தான் சார். எல்லாமே வெற்றிக்கும் தோல்விக்கும் மகிழ்ச்சிக்கும் துன்பத்துக்கும் எல்லாத்துக்கும் காரணம் மனம்தான் தீர்மானிக்கிறது. நிகழ்வுகளில் இல்லை, மனம்தான் தீர்மானிக்குது எதையுமே. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஒரு 200 இந்த செல்ஃபோனை எடுத்துங்க, இது ஒரு 200 கிராம் இருக்குமையா, இது ஒரு 2 மணி நேரம் இதை நான் வச்சுருந்தேன்னா ஒரு பெரிய சிறப்பாக இருக்கும். இதையே 8 மணி நேரம் வச்சுருந்தேன்னா என் கை மறுத்துடும், இதையே 4 பூரா வச்சுருந்தேன்னா எனக்கு ஜுரம் வந்துடும். செல்போனுடைய எடை கூடல, ஆனால் சுமக்கிற நேரம் கூடுகிறது. பிரச்சனை கூட சின்னது தான், அதை சுமக்கிற நேரத்தை பொறுத்து தான் உங்களுக்கு பெரிதாக கூடியது என்றால் அப்பயே தூக்கி போட்டுருங்க. நன்றல்லது அன்றே மரணர் திருவள்ளுவர். யாருக்கு வரல? அதனால தானே முருகனை பிரார்த்தனை பண்ணும்போது சொல்றோம், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமேன் பாடுறோமா இல்லையா? வந்த வினைன்னா வருகின்ற வல்வினைன்னா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சிங்கப்பூர்ல அருமைச்சந்திரன் என் நண்பர் இருக்கார், ரஜித் பாயின் ஒரு இஸ்லாமிய சகோதரர் இருக்கார், அவங்கெல்லாம் ஒரு மன்றம் வச்சுருக்காங்க, பட்டிமன்ற பேரவைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு முறை என்னை கூப்பிட்டாங்க, நான் போய் பேசிட்டு வந்தேன். வந்த பிறகு என்ன பண்ணார் அருமைச்சந்திரன், ஒரு ஃபோன் பண்ணார், ஐயா நாகப்பட்டினத்துக்காரன் நான், எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தர் சென்னையில் ஒரு பிரபலமான ஆஸ்பத்திரியில் 2nd ஃப்ளோரில் 203வது நம்பர் ரூமில் அட்மிட் ஆகிருக்காரு, தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க என் சார்பான்னார். அவர் ஹார்ட் சம்மந்தமாக போய் சேர்ந்துருக்கிறாரு, ஹார்ட் பேஷண்ட்டுனார். ஐயோ நண்பர் சொல்லிட்டாருன்னு சொல்லி பழமுதிர் சோலையில் போய் நல்ல பழ வகைகள்லாம் வாங்கி பையில் எடுத்துக்கின்னு நேராக போய் 203வது நம்பரை திறந்தேன். பெட்டிலேருந்து அவர் எழுந்திருக்காதீங்க, உங்களை பற்றி நண்பர் நல்லா சொல்லிட்டாரு, அப்படியே படுங்கன்னு சொல்லி அப்படியே நானாக வாலண்டியராக படுக்க வச்சேன். சார் எதையும் பேசாதீங்க, அதிர்ச்சியாலாம் பேசப்படாது, உங்களுக்கு தெரியாது, அப்படியே பேசாமல் மௌனமாக இருங்கன்னு ஒரு தலைகாணியை முட்டு கொடுத்து கொண்டு போன ஆப்பிளை எடுத்து கழுவி தோலெல்லாம் சேவி 2 பீஸ் போட்டு ஒரு பீஸ் மெல்லமாக சாப்பிட சொல்லி ஒரு கால் டம்ளர் தண்ணியும் கொடுத்துட்டு வந்து 2 நாள் ஆச்சே, இப்போ நெஞ்சு வலி எப்படிக்குதுன்னு கேட்டேன். நெஞ்சு வலி இருக்கிறவன் ECG எடுக்க போய்கிறான்னாரு. எனக்கு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ நான் கேட்டேன், அப்போ நீ யாருன்னு. 2 நாள் அவனுக்கு துணையாக உக்காந்துங்கிறேன், இடுப்பு வலி தாங்கலை, பெட்டு காலியாகுதுன்னு பத்தேன்னா. இதை ஏன் சொல்லலை? நான் தான் சொல்ல வந்தேன், பேசாத பேசாதன்னு சொன்னது நீ தானேண்ணா. அப்போ தவறு நம்ம தானே, அது இதான் வருகின்ற வல்வினை, நாமளாக தேடிக்கிறது. இதுக்காக நாம் போய் வருத்தப்பட்டு உட்காந்துருக்கலாமா? அதை ஈஸியாக எளிமையாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அங்கே போய் அதுக்கு பெரிய சங்கடப்பட்டுன்னு நான் இப்படி பண்ணிட்டேன்னு அப்படி பண்ணிட்டேன்னு ஒரு 4 பூரா அழுது என்ன பிரயோஜனம்? நம்ம உடம்பு தான் கெட்டுப்படும். அதனால தான் சொன்னார் மாற்று மருந்து எதிரான்னார். மனக்கவலைக்கு தேர்வு, மனக்கவலை இல்லாத மனுஷன் உலகத்தில் உண்டா? எல்லா மனிதனுக்கும் இருக்குது சார், LKG-லேருந்து பிரதமர் பதவியில் இருக்கிற அத்தனை பேருக்கு இருக்குது, யாருக்கும் இல்லாமல் இல்லை. எல்லாருக்கும் அவரவர் தகுதிக்கு தகுந்த அவரவர் சிறப்புக்கு தகுந்த மனக்கவலை இருக்க தான் செய்யுது. ஆனால் தான் திருவள்ளுவர் ஒரே வார்த்தை சொன்னார், தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் இருக்கு. வாழ்க்கையும் அப்படி தானே, சிலருக்கு நல்லதாக அமையும், சிலருக்கு அப்படி இப்படி அமையும். நான் 21லேயும் போகலை, 61லேயும் போகலை, நான் 2 கடந்தவன். அதனால தான் நம்ம நீதிபதியாக வந்துக்கிறோம். எனக்கு 21 தெரியும், 61 தெரியும். ஏன்னா இப்போ நம்ம போய் இப்போ பேசப்படாது, அதை பற்றி ஜட்ஜ்மெண்ட்டு முதல்ல நம்ம பேசிடலாமா? இவங்களும் பேசட்டும், இவங்களும் பேசட்டும், ஆனால் ஒன்றே இவங்களுக்கெல்லாம் வணங்கி கேட்குற மனசாட்சியோடு பேசுங்க. ஏன்னா சாட்சி வேறு, மனசாட்சி வேறு. நிஜமான கோர்ட்டுக்கு சாட்சி தேவை, பட்டிமன்ற கோர்ட்டுக்கு மனசாட்சி தேவை. ஏன்னா ஒரு ஆடு திருடுட்டான்னு ஒருத்தன் குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வழக்கறிஞர்கள்லாம் வாதம் முடிஞ்ச பிற்பாடு ஜட்ஜ்மெண்ட்டு நீதிபதி எழுதினார்,
போதிய சாட்சியங்கள் இல்லாததனால் இந்த மனிதன் ஆடு திருடவில்லை என்று நிரூபணமாகிறது. இவரை விடுவிக்கிறேன்னார். அவன் குற்றவாளி கூண்டிலிருந்தே சொன்னான், நன்றி எஜமா அந்த ஆட்டை நானே வச்சுக்குவான்னா. ஏன்னா இவர் வந்து சாட்சியை பத்தி மக்களுக்கு தெரியும், அதை பத்தி இவர் சாட்சியை பத்தி சொன்னார். அவன் மனசாட்சியோட பேசுறான் இல்லைங்களா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பட்டிமன்றத்தை பொறுத்த வரையில 21-61 இருக்கட்டும். ஏன்னா நம்ம அதில் போய் பேசணும், இந்த இவர் நினைச்சது நான் சொன்னேன், அவங்க நினைச்சது தான் நம்ம வேண்டாம். அது தீர்ப்புரையில நம்ம பார்த்துக்குவோம். நீங்களும் உட்காந்துருக்கிற அவையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அனுபவசாலியாக தான் உட்காந்துங்கிறீங்க. ஏன்னா ஒவ்வொருவருடைய பேசும்போது ஆமாம் 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 அப்படி தான் அப்படி தான் அப்படி தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலம் அப்படி இருக்குது. மெரினா பீச்சு பக்கமாக நான் போயிங்கிற ஒரு பையனும் பொண்ணும் உட்காந்து பேசிங்கிறாங்க. அவன் பார்த்து சொல்கிறான், இன்னாடி வந்த நேரத்துலேருந்து ஒரே சோகமாக உட்காந்துங்கிற, எந்த வார்த்தையும் நல்ல வார்த்தையாக பேச மாட்டேற, மௌனமாக இருக்கிற, போடா போடா, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுடா, என்ன தேடி கஷ்டப்படுற, என்ன ஆச்சு உனக்கு, இல்லை நம்ம காதல் எங்கே கல்யாணத்தில் முடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. ஆடா பாவமே, இதை நம்ம போய் எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் அப்படி இருக்குது. அன்னைக்கு கூட ஒரு அம்மா வந்து எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணிச்சு, ஐயா எங்கள் வீட்டுக்காரர் இறந்து விட்டார் உடனே வரணும்னு. அம்மா அடித்து பிடிச்சி எஸ்ஐயோட வந்து என்ன எப்படிம்மா இருந்தார்னு, விஷம் குடிச்சிட்டாருங்க அதாங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னு. அந்த ஆள் ஒத்து பார்த்துட்டு பாடிலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, என்னம்மா விஷம் குடிச்சிட்டாருன்னு சொன்னால் மூஞ்செல்லாம் வீங்கி போய்க்குது, என்ன விஷயம் கீரலாக இருக்குது மூஞ்செல்லாம் வீங்கி போய்க்குதுன்னு. இல்லைங்க விஷம் குடிக்க மாட்டேன், ரொம்ப அடம் பண்ணார். அப்போ என்ன என்ன நடந்திருக்குதுன்னு நீங்களே யோசிச்சுங்க. அதனால் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்குது, இன்பத்திலையும் கிடக்குது மகிழ்ச்சி, துன்பத்திலையும் கிடக்குது மகிழ்ச்சி. நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பழகணும் சார், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பழகுமே. சங்கடமான ஆளுங்கிட்டலாம் பேசாதீங்க, சங்கடமான ஆளுங்கிட்டலாம் பேசாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற நெருக்கடி நிறையா தெரியும் உங்களுக்கு. இவ்வளோ தாய்மார்கள் வந்திருக்கிறாங்களே, இந்த மகிழ்வோர் மன்றத்தை சார்ந்த தம்பிகள் அத்தனை பேருக்கு நான் பாராட்டு சொல்கிறேன். இவ்வளவு தாய்மார்களை சேர்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் நீங்கள் அடைந்த வெற்றி. ஒரு கூட்டத்துக்கு ஒரு பெண்மணி வந்தாலே நான் ஜெயிச்சதா கருதுறவேன். சீரியலை தியாகம் பண்ணிட்டு வர்றது லேசான விஷயமா? நீங்கள் எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம், அதை பண்ண முடியாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டம்மா மேலே ஒரு மரியாதை இப்போ பக்தியாக மாறி போய்க்குது எனக்கு. ஏன்னா நைரோபிக்கு போயிருந்தேன், 6 நாள் அங்கே தங்கியிருந்தேன், 3 நாள் நிகழ்ச்சி வேணாம் ரெஸ்ட் எடுப்போன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து 3 நாள் ரெஸ்ட், 1 நாள் தான் ரெஸ்ட் எடுக்க முடிஞ்சது, 2வது நாள் நமக்கு துருத்துருன்னு இருந்தது, எதையும் செய்யாமல் இருக்க முடியல. ஏன்னா நீல மதுமோ என்னோட பழகிட்டேன், சும்மா உட்காந்துருக்க முடியாது நம்மளால். ஏன்னா எப்பயும் பார்த்தாலும் எழுதுவார் சிந்திப்பார் சார், அவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் அனுபவித்தவன் நான், அதனால தான் சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணேன், 2வது நாள் எனக்கு முடியல, சரி வீட்டுக்கு முடிய முடிவு பண்ணியாச்சு, ப்ரோக்ராம்லாம் வேணாம்னு கேன்சல் பண்ணியாச்சு. வீட்டுக்காரிக்காக உதவியாக இருப்பேன், காய்கறிலாம் அரிக்கி நறுக்கி நறுக்கி கொடுத்தா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆரம்ப காலத்துலேருந்து இப்படி செஞ்சுருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கோம்னா, இதை முடிகிறப்ப செய்கிறேன், அதை மட்டும் எடுத்துக்கோன்னு. கடைக்கடைன்னு 10 மணிக்கெலாம் சமையல் முடிச்சுப்பிட்டா எனக்கு ஆச்சரியம், இந்த ஏஜ்லேயும் இவ்வளோ ஸ்பீடாக செய்கிறேன்னு. அப்புறம் தான் 10:30 சீரியல் தொடங்குதுன்னு தெரியும். நானும் மனசு இறங்கிட்டேன். ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் தனியாக உட்காந்து பார்ப்பான், இன்றைக்கி கூட துணைக்கு இருப்போன்னு சொல்லி நானும் உட்காந்தேன் சார், நான் என்ன சொல்ல வரேன்னு அப்படின்னு சைலண்ட்டாக கை விரலை காட்டினான். நான் எப்போ பேசுறதுன்னு கேட்டேன், சொல்கிறேன்னா. ஒரு விளம்பரம் வந்தது, இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு தான் விளம்பரம் போடுறான்னு அப்போ தான் தெரியும் எனக்கு. அப்போ என்ன சொல்ல வரேன்னா எனக்கு அதுக்குள்ளே மறந்து போச்சு. நான் அடுத்த விளம்பரம் வரும்போது சொல்கிறேன் என்ன, உன் எப்பயும் அப்படி தான்ண்ணா சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போய் தண்ணியெலாம் குடிச்சிட்டு அப்படி இல்லாமல் திரும்பி வந்தால் வேறு ஒரு கதை ஓடுது. இன்னும் அவன் எங்கே போனான்னு கேட்டான் பாருன்ட்டான். நான் கூடவே உட்காந்து ராத்திரி 11 மணிக்கு அப்போ வள்ளி சீரியல்லாம் ஓடி முடிகிற நேரம், 11 மணி வரைக்கும் அவன் கூட ஒத்துழைப்பு கொடுத்துட்டு மறுநாள்லேருந்து அவன் மேலே எனக்கு ரொம்ப பக்தி வந்துடுது. ஏன் கேளுங்க, நமக்கு ஒரு வீட்டு பிரச்சனையே நம்மளால் தாங்க முடில, தீர்த்து வைக்க முடில. அது சன் லைஃபு, மெகா டிவி, ராஜ டிவி, விஜய் டிவி, அது ஏதோ மாறி 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 பார்த்து 7-8 குடும்ப கதையெல்லாம் பார்த்து அவள் என்னை ஞாபகம் வச்சுக்கிறா பார்த்தீங்களா. இதை விட ஒரு பெரிய புண்ணியம் உலகத்திலே கிடையாது சார். அது எனக்கு ரொம்ப கடவுள்கிட்டலாம் அதான் வேண்டுவேன், ரொம்ப இது பிரார்த்தனைப்பா, ஏதோ இது நான் செஞ்ச புண்ணியம் இது. ஏன்னா இப்போல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார், டாஸ்மாக் போகிறவனை கூட ஒரு 10 குடத்துக்கு பதிலாக 12 குடம் ஊற்றுனா நான் எங்கே இருக்கிறேன்னு கேட்குறான். இவங்க எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. ஆனாலும் அதையும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்காங்க பற்றி அந்த தாய்மார்கள், உங்களை எல்லாம் வணங்குறம்மா. ஏன்னா நல்லதை கேட்கணும், நல்லதை பார்க்கணும், நல்லதை பேசணும் இல்லையா. அதனால தான் பாரதி சொன்னான், எண்ணிய முடிதல் வேண்டும்னா. அடுத்த வரி பாருங்க, நல்லவே எண்ணல் வேண்டும். என்ன அழகு, எல்லாத்தையும் ரசிக்கணுங்க. பாரதி கிட்ட பிடிச்ச வரியே எனக்கு அதானே, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா,
நாம என்ன அவ்வளவு அனுபவிச்சிருக்கணுமா? ஒரு 1000 கூட நம்ம அனுபவிக்கலையா? 1000 செய்திகளை கூட நம்ம அனுபவிக்கல. எவ்வளவு கொட்டி கிடக்குது சார். அன்னைக்கு ஒரு அப்பா கூப்பிடுறாரு வாசல்ல இருந்து பையனை, அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது அந்த பையன். ஏய் ராஜா அங்க வா வா வா, சீக்கிரமா சீக்கிரமா, ரெயின்போ ரெயின்போ. நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். வாடா, ஏண்டா அவ்வளவு சரிப்பா, அப்பா கூட சேர்ந்து பாடுறா, அப்பாவுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. அப்பாவுக்கு சந்தோஷம், எனக்கு இருக்காது. ஏண்டா அப்படி சொல்ற? வாடா, அட கொடுப்பா, நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். அட வாடா, நீ ரெயின்போ காட்டுவேன், அப்புறம் ரெயின்போக்கு ஸ்பெல்லிங் கேப்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியாது, நாம இதுதான் கேட்கறோம். அவன் சொல்றது நியாயம் தானே? சந்தோஷமா இருங்க சார். அன்னைக்கு ஒரு பையன் சேர்ல உட்காந்துங்கிறான் சார், 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், டென்ஷன் ஆகுறான். அப்பா வெளியிலேருந்து வர்ற உள்ள வரார். என்னடா நானே டென்ஷன்ல வர, என்ன விட டென்ஷனா உட்காந்துக்கிறேன்னு. வாயை மூடுப்பா, பேசாதப்பா, ஒரே வைத்தியத்தில் கலப்பாத எனக்குன்னா. என்னடா என்ன ஆச்சு, இங்கிலீஷ்ல ஒரு மார்க்ல போச்சுப்பா, போனா போது விட்றான்ட்டு உள்ள போட்டாரு. அவன் வாங்கினத ஒண்ணுன்னு அப்புறம் தான் தெரியும் அவருக்கு. நான் என்ன கேட்குறேன், லாபமோ நஷ்டமோ உயர்வோ தாழ்வோ இன்பமோ துன்பமோ எல்லாத்தையும் ரசிக்க பழகிட்டேன்னு வச்சிங்களேன், வாழ்க்கையே சுகமான பயணமையா. நிறைய பேர் நம்ம கவலையை விட்டுட்டு அடுத்தவங்க கவலைக்கு நம்ம உட்காந்துக்கிறோம். இல்லை நண்பர்கள் வாய்க்கிறது, உறவுகள் வாய்க்கிறது. நான் ஒன்றே ஒன்று சொல்லுங்க, மனிதனுடைய மனம் ஒரு தெளிவான பாதையில் பயணிக்க வேண்டுமென்றால், அதை சமப்படுத்த வேண்டுமென்றால், நிலையான ஒரு சமநிலையில் வைக்க வேண்டுமென்றால், ஒன்று நமக்கு பிடித்த ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப சொல்லலாம். மனதுக்கு பயிற்சி. சோகம் இல்லையா, தேவாரம், திருவாசகம், திருக்குறள், எதையாவது ஒன்று திரும்ப திரும்ப சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, நமக்கு பிடித்த இனிமையான பாடலை ஒலித்து கொண்டே இருக்கலாம், பாடிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஆத்ம சுகம், மனதுக்கு ஒரு சாந்தம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படியே இல்லையா, ஒரு நல்ல புத்தகத்தை வாசிங்க. அரை மணி நேரமாவது வாசிச்சிங்கன்னா ஒரு ஆத்ம சுகம் நமக்கு கிடைக்கும். அப்படியும் கிடைக்கலையா, நல்ல நமக்காக பாடுகிற நட்போடு அரை மணி நேரம் பேசுங்க, அது ஒரு அற்புதமான மனதுக்கு சுகம் தரும். நல்ல நட்பு எது தெரியுமா? ஏதேனும் ஒரு துன்பம் நேரிட்டால் கடவுள் பார்த்துக்கிறான்னு சொல்றானே அவன் நண்பன் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதுன்னு சொல்றானே அவன்தான் உண்மையான நண்பன். அந்த உண்மையான நட்பை தேர்ந்தெடுத்து நண்பனோட பேசுங்க. இந்த 4 கட்டத்திலிருந்து நம்ம மனதுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்துக்கிட்டோம்னா மனம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். நட்பு நல்லதா இருக்கணும். போன பொங்கலுக்கு நண்பனுக்கு வாழ்த்து சொல்லலான்னு பொங்கலுக்கு முத நாளே போனான் ஒருத்தன். அவன் கிட்ட போக முடியல, அவன் முகம் அவ்வளவு கடுங்கடுமா இருந்தது, கடுமையான கோபத்தில் இருந்தான். இப்ப கிட்ட போய் வாழ்த்து சொன்னா நம்ம மேலேயே திருப்பிடுவான் போலகுது அவ்வளவு கோபத்தின்னு சொல்லி அப்படியே ரிவர்ஸ்ல போய் வீட்டுக்கு போட்டான். மனசு கேட்கல. மறுநாள் பொங்கல் அன்னைக்கு காலையில முத முத விடிய விடிய எழுந்து அவனுக்கு தான் முதல் வாழ்த்து சொல்லணும்னு அங்க வந்து நண்பா வாழ்த்து பொங்கல் வாழ்த்துட்டான். அவனு கலகலகலகாலன்னு சிரிச்சின்னா அன்னைக்கு பூத்த பூ மாதிரி, என்னடா நேத்து ரொம்ப கடுமையா கோபமா இருந்தா இன்னைக்கு ரொம்ப புன்னகையா இருக்கிற, புரிஞ்சிக்கவே முடியல, நேத்து அவ்வளோ கஷ்டம் என்ன உனக்கு வந்ததுன்னா, குடும்பம் இருக்கிற கஷ்டத்துல 10,000 ரூபாய் கொடுத்து பட்டு போட வாங்கின்னு வந்துட்டா மனசு கொதிக்குமா கொதிக்காதான்னா. ஆமா அது ரைட்டு, இன்னைக்கு ரொம்ப டோட்டலா மாறி கலகலப்பாகிற அந்த புடவை எடுத்தும்போது உன் வைப்பு கிட்ட காட்ட போய்கிறா, அதில் மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆகுதுன்னா. இப்போ இவனுக்கு வந்த துன்பம் அவனுக்கு வரபோகுது, நேற்று இவன் பட்ட துன்பம் அவனுக்கு வரபோகுது. இது இது நட்பல்ல. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்புன்னா, எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது நம்ம மனம்தான் சார். அந்த மனதை சரியாக வச்சுங்க. அதனால தான் மனம் என்பது கவலைக்கு ஆளாகாமல் மகிழ்ச்சிக்கு மையமாக இருக்குமானால், மனம் என்பது மூளை சார்ந்தது என்றது விஞ்ஞானம் சொல்லுது, மனம் என்பது இதயம் சார்ந்தது என்பது நம் தேசத்து ஆன்மீகம் சொல்லுது. ஏ இதயம் சார்ந்தது ரொம்ப 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 ஒரு சிந்தனையானது. அது ஃப்ராய்டு கூட சொல்லுவாள், மேல்மனம் நடுமனம் ஆழ்மனம்னு. மேல்மனம் என்னை பற்றிய சிந்தனை, நடுமனம் பிரத்யாரை பற்றிய சிந்தனை, ஆழ்மனம் ஆண்டவனை பற்றிய பரம்பொருளை பற்றிய சிந்தனை. இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவை இணைக்கிற பாலமாக இருப்பவன் தான் ஆச்சாரியன், அதான் குருன்னு பேர். அந்த மனம் என்பது தான் மனிதனை தீர்மானிப்பது. மனம் என்ற சொல்லிலிருந்தான் மனிதன் என்ற சொல்லே வந்தது. தென்கட்சி சுவாமிநாதன் இன்று ஒரு தகவல் சொல்லுவார் இல்லையா, அவர் மாதிரி ஒரு பிரபலமானவர் அறிஞரை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோவில் தான் பேசினார் பல ஆண்டுகள். முகங்காட்டாமலே முகவரி பெற்ற ஒரு தமிழறிஞர் உண்டு என்றால் அவர் ஒருவர் தான். அற்புதமான மனிதர் சார். நானும் அவரும் ட்ரெயினில் ஏறுறோம், விழுப்புரம் ட்ரெயினில் ஜங்ஷன் வைகை எக்ஸ்பிரஸ் நிற்குது. நின்ன உடனே ஐயா சொன்னார், மறக்க முடியாத சில நறுமங்கள் நிறைய இருக்குது அவரோட எனக்கு. எங்கேயோ மசாலா வடை வாசனை கமகமனு வருது சார், 500 ரூபாய் செலவு பண்ணி நம்ம வீட்டில் பண்ணாலும் அவ்வளோ வாசனை வரமாட்டேன்னுது.
அஞ்சு ரூபா கொடுத்து வாங்குற வடையில தான் அவ்வளவு சுகமா இருக்குது, அவ்வளவு வாசனை வருது, கமகமனு வருதுன்னார். இறங்கி ஓடி போய் பொட்டலம் கட்டுற பையன்கிட்ட 20 ரூபா நோட்டை கொடுத்து கிடக்குன்னு கட்டுறா ட்ரெயினை பிடிக்கணும்னா கல கலக்கலன்னு சிரிச்சுக்கினா கட்டினா சார், எதுக்குடா சிரிச்சேன்ன? அவனும் வடைய வச்சு எலிதான் பிடிப்பான், நீ ட்ரெயினே பிடிக்கணும்னு சொன்ன பத்தியா, அதை நினைச்சு எனக்கு சிரிப்பா இருந்ததுன்னா அதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அவன் கண்டுபிடிக்கிறான் பாத்தீங்களா, வாங்குற சம்பளம் 25 வருத்தப்படல சார் அவன், அதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை தேடுறான் பாத்தீங்களா, அவன் தான் நல்ல மனம் உடையவன் நான் மதிக்கிறேன். அதுதான் நம்ம என்றைக்குமே பார்க்கணும். ட்ரெயினில் ஏடி உட்காந்து சார், உட்காந்த உடனே ட்ரெயின் மூவ் ஆகுது, டிடிஆர் வந்தார், எங்கள் எதிர் சீட்டில் உட்காந்துக்கிறவனை பார்த்து டிக்கெட் எடுன்னார், எடுத்து கொடுத்தான் சார், எடுத்து கொடுத்த உடனே டிடிஆர் சொன்னார் இந்த டிக்கெட் செல்லாதுன்னார். உடனே அவன் கேட்டான், செல்லாத டிக்கெட்லாம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அடிக்கிறீங்களான்னு. அவன் அப்படியே திருப்பிட்டான், அவர் சொன்னார் அப்படிலாம் இல்லைப்பா, பின்ன இந்த டிக்கெட் இங்கே விழுப்புரம் ஜங்ஷனில் தான் வாங்கினேன், செல்லாதுங்கிற ஐயா நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுங்க, நீங்கள் வாங்கியிருக்கிறது பேசஞ்சர் டிக்கெட்டு, இது எக்ஸ்பிரஸ்ஸு, நீங்கள் வாங்கின பேசஞ்சர் டிக்கெட்டு இதுக்கு செல்லாதுன்னு நான் சொல்ல வந்தேன்னார். அவன் கேட்டான், பேசஞ்சர்னா என்ன எக்ஸ்பிரஸ்னா என்னான்னு. ஆஹா, ஒரு மேட்டர் கிடைக்குது நமக்கு, நானும் ஆர்வமாக பார்த்தேன். இவர் சொன்னார், எக்ஸ்பிரஸ்னால் வேகமாக போகும், பேசஞ்சர்னால் ஸ்லோவாக போகும்னார். அப்போ இந்த ட்ரெயின் வேகமாக போகுதுன்றீங்க, அவர் என்ன ஆயினார் பாரு, ஒரு மாதிரி ஆயிட்டார். ஆமான்னார். இப்போ நான் என்ன செய்யணும்னு அடுத்த கேள்வி கேட்டான், திண்டிவனம் அடுத்த ஸ்டாப்பிங் இறங்கிடுன்னார். ஒன்று செய்யலாமே டிடிஆர் சார், பார்த்தா நல்ல மனுஷனாக இருக்கிறீங்க, வேகமாக போகிற இந்த ரயிலை ஸ்லோவாக போவை, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னா. உடனே டிடிஆர் சொன்னார், நான் திண்டிவனத்தில் இறங்கிக்கிறேன், நீ நிம்மதியாக போ, ஏன்னா உனக்கும் நிம்மதி எனக்கும் நிம்மதி, ஏன்னா ஒரு பிரச்சனையை வச்சுக்கணும் நான் போனேன்னா எனக்கு நிம்மதி போயிடும் இல்லையா, அதனால் வேறு யாராவது வந்தால் என்ன எனக்கு மேலதிகாரி வரானோ நான் பயந்து கிடக்கணும், அதனால் நீ நிம்மதியாக போன்ட்டார். ஏன்னா உலகம் பலவிதம், பலவிதமான மக்கள், இதை வேடிக்கை மனிதர்கள், விந்தை மனிதர்கள், அவர் அதிசயமான உலகம் இந்த உலகம். நம்ம சுற்றி அப்படி தான் சார் இருப்பான், அப்படி தான் இருப்பான், நம்ம எல்லாத்தையும் ரசித்து எல்லாத்தையும் சந்தோஷமாக பார்க்குற மனோபாவம் மட்டும் நமக்கு வாய்க்கணும், அவ்வளோதான்.